வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சிலைகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத சிலைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்க வேண்டும் என்றும் காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். TNPSC குரூப் 1 முதல்நிலை தேர்வு முடிவுகள் வெளியானது. முதன்மை தேர்வு டிசம்பர் 10 தேதி முதல் 13 தேதி வரை நடைபெறும் என்று அறிவிப்பு. தேனி அருகே இளம்பெண் எலி பேஸ்ட் சாப்பிட்டு தற்கொலை. ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தில் கணவர் நகை மற்றும் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணத்தை இழந்ததால் விபரீத முடிவு. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தல் பணிகள் குறித்து காங்கிரஸ் கட்சி முக்கிய ஆலோசனை. டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் அமெரிக்க பயணத்தால் இதுவரை 1300 கோடி ரூபாய் அளவில் முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளது. 4600 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் 8 நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்திருப்பதாக தமிழ்நாடு அரசு தகவல். தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் வெள்ளக்காடான ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்கள். குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் அதிக அளவில் சூழ்ந்ததால் மக்கள் அவதி. ஆந்திராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ராயண்ணப்பாடு ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்ட தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில். ரயில் நிலையத்தில் இருந்து வெளியேற முடியாமல் தவித்த பயணிகளை டிராக்டர், JCB மூலம் மீட்ட ரயில்வே அதிகாரிகள். தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் வெள்ளக்காடான விஜயவாடா. ஃபைபர் படகில் சென்று வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை மீட்டு வரும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் வெள்ளம் பாதித்த மாவட்டங்களுக்கு 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக நிதி ஒதுக்கி முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அறிவிப்பு. கர்நாடக மாநில முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவுக்கு எதிரான போக்சோ வழக்கு. புகார்தாரரின் மரணம் குறித்து விரிவான அறிக்கை அளிக்க பெங்களூரு காவல் ஆணையருக்கு மாநில மகளிர் ஆணையம் கடிதம். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவது மத்திய அரசின் அதிகார எல்லைக்குட்பட்டது, அதில் நீதிமன்றம் தலையிட முடியாது. மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. மேட்டூரில் 5,947 கோடியில் நீரேற்று புனல் மின் நிலையம் அமைக்கும் கிரீன்கோ எனர்ஜிஸ் நிறுவனம். முதலமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்ட 7 நாட்களில் முதற்கட்ட பணிகளை தொடங்கியிருப்பதாக தமிழ்நாடு அரசு தகவல். நான் முதல்வன் உயர்வுக்குப்படி 2024 திட்டம் குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு தலைமை செயலாளர் முருகானந்தம் கடிதம். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் அனைத்து மாவட்டங்களிலும் கோட்ட அளவில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என அறிவுறுத்தல். கல்வி தரம் குறித்து ஆய்வு செய்ய விரும்பினால் மாநில கல்வி திட்டத்தில் படித்த மாணவர்களிடம் ஆளுநர் பரிசோதித்துக் கொள்ளட்டும். மாநில பாடத்திட்டம் மோசமாக உள்ளது என விமர்சித்த ஆளுநர் RN ரவிக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பதில். தமிழ்நாட்டில் கடந்த ஜனவரி மாதம் முதல் இதுவரை 11,743 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி.
நேற்று ஒரே நாளில் 205 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல். ஒருங்கிணைச்சு டெங்கு மாதிரியான பாதிப்புகள் தென்பட்ட உடனே அரசு அதிகாரிகள் இந்த லிஸ்ட்டை சேர்க்குறாங்க, அவங்கள தீவிரமாக கண்காணிக்கிறாங்க, எந்த மாதிரியான அவங்களோட நோய் பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத கண்காணிக்கிறாங்க. இது ஏற்கனவே 2-3 தடவை சொல்லிட்டோம் நம்ம, தனியார் மருத்துவமனைகளில் வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட்டை பண்ணிட்டு முடியாதப்ப அரசு மருத்துவமனைகளுக்கு போங்கன்னு சொல்றத அந்த பழக்கத்தை வச்சுக்க கூடாது அப்படிங்கறத ஏற்கனவே அறிவுறுத்திருக்கிறோம். ஃபார்முலா 4 ரேஸ் நடைபெற்ற சாலையில் போக்குவரத்துக்கு இடையூறு எதுவும் இல்லை என்று அமைச்சர் சேகர் பாபு தகவல். கட்டமைப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என உத்தரவிட்டிருப்பதாகவும் பேட்டி. உடனடியாக அங்கிருந்து அகற்றுவதற்கு உத்தரவிட்டிருக்கின்றார். எவ்வளவு விரைவாக அகற்ற முடியுமோ அவ்வளவு விரைவாக அகற்றுவார்கள். அந்த கட்டமைப்பினால் போக்குவரத்து எந்த வகையிலும் பாதிக்கப்படாது, பொதுமக்களுக்கும் எந்த விதமான சிரமமும் இருக்காது. வழக்கம்போல் போக்குவரத்து அங்கு சென்று கொண்டுதான் இருக்கின்றன. கூவம் ஆறு மறுசீரமைப்பு பணிகள் அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்தி வருகிறோம். காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரத்திற்கு மேயர் பிரியா பதில். அதுக்கப்புறம் சிஆர்ஆர்டி, டபிள்யூஆர்டி, இப்படி பல்வேறு துறைகள் வந்து இணைந்து செயல்படுகிறது. ஸோ அதற்கான பதில் வந்து நான் இன்னைக்கு. இளைஞர்கள் கல்லூரி மாணவர்கள் இடையே போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக புழங்குவது கவலை அளிக்கிறது. போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். உழவர்கள் நலனுக்காக நெல் கொள்முதல் விலையை குவிண்டாலுக்கு 3000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். தமிழகத்தில் நெல் கொள்முதலின் அளவு சில ஆண்டுகளாக குறைந்து வருவது கவலையளிக்கிறது என்றும் அறிக்கை. கோடி ரூபாய் செலவழித்து ஆடம்பர கார் பந்தயம் நடத்தும் திராவிட மாடல் அரசிடம் 250 மாணவர்களுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் நியமிக்க பணமில்லையா என்று சீமான் கேள்வி. அரசு பள்ளிகளில் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்களை குறைக்கும் வகையில் புதிய அரசாணை வெளியிட்டிருப்பது வன்மையாக கண்டனத்திற்குரியது என்றும் அறிக்கை. வருகின்ற 23 தேதி விக்கிரவாண்டியில் நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு. 21 கேள்விகளுக்கு அடுத்த 5 நாட்களில் பதிலளிக்க வேண்டும் என விழுப்புரம் மாவட்ட காவல்துறை நோட்டீஸ். செப்டம்பர் 23 தேதி திட்டமிட்டபடி விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றிக் கழக மாநாடு நடைபெறும். காவல்துறை 21 கேள்விகள் கேட்டிருந்த நிலையில் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தகவல். சென்னை உயர்நீதிமன்ற மெட்ரோ ரயில் நிலையத்தின் அருகில் கட்டப்பட்டுள்ள கடைகள் உள்ளிட்ட கட்டுமானங்களை அகற்றக் கோரிய வழக்கு. சென்னை மெட்ரோ ரயில் மாநகராட்சி பதிலளிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு. குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டதற்கு எதிராக சவுக்கு சங்கர் தொடர்ந்த மனு. விசாரணையை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். சென்னை சைதாப்பேட்டையில் ரயில் நிலையத்தில் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தலைமை காவலர் கமலக்கண்ணன் பணியிடை நீக்கம். தலைமறைவாக உள்ளவரை 4 தனிப்படைகள் அமைத்து தேடும் போலீசார். வால்பாறை அரசு கலைக்கல்லூரியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர்களுக்கு துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பேட்டி. சொல்லப்பட்டது அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவங்க விசாரணை அறிக்கை அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு 4 பேர் வந்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள்.
எல்லாருமே நம்ம இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஎஸ் மற்றும் மற்ற உயர் அதிகாரிகள் ஒரு விசி கூப்பிட்டுருக்காங்க. எல்லா உயர்கல்வி நிறுவனங்களும் மற்றும் ஸ்கூல்ஸ் அதில் பங்கேற்று பல்வேறு அரசில் வந்து அதுக்கு இன்னைக்கு வழிகாட்டு கொடுப்பாங்க. கண்டிப்பாக இதுக்கான விழிப்புணர்வு தடுப்பு நடவடிக்கை மற்றும் எங்கேயாவது இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா கடும் நடவடிக்கை வந்து அரசால் வந்து எடுக்கப்படும். திருப்பூரில் சாப்பிட்ட பானிபூரிக்கு காசு கேட்டதால் கடையை அடித்து உடைத்த இளைஞர்களால் பரபரப்பு. ஒருவரை பிடித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடலில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு. ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரி கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான மக்கள் மலையேறி சுவாமி தரிசனம் செய்து வரும் பக்தர்கள். ஆவணி மாத அமாவாசையொட்டி திருச்செந்தூர் முருகன் கோவில் அருகே 60 அடிக்கு கடல் உள்வாங்கியதால் பரபரப்பு. ஆபத்தை உணராமல் பாசி படர்ந்த பாறைகள் மீது ஏறி விளையாடி வரும் மக்கள். பாராலிம்பிக் ஆடவர் வட்டு எறிதல் போட்டியில் இந்தியாவின் யோகேஷ் கதுனியா வெள்ளிப்பதக்கம் வென்றார். 1 தங்கம், 3 வெள்ளி, 4 வெண்கலம் என மொத்தம் இந்தியா 8 பதக்கம் வென்றுள்ளது.